ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏபி 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 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஒரு ரோ ஆஃப் ஸ்பியர்ஸில் எல்லாமே க்ரீன் கலர் பால்ஸ் இருக்கு இல்லையா, க்ரீன் ஸ்பியர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணும். இதே க்ரீன் 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 அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அது வந்து நம்ம ஏஏஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், செகண்டை இன்னொரு டெப் வேறு பி டைப்பாக வைக்க போகிறோம். ஸோ அந்த பி டைப்பும் நேருக்கு நேராக இல்லை, ஸோ க்ரீனுக்கு நேராக பிங்க் அப்படி வைக்கல, க்ரீன் ரெண்டு க்ரீனுக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் டெப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெப்ரெஷனுக்கு நடுவில் ஓகேவா, ஸோ டெப்ரெஷன் ஒரு டெப்ரெஷனுக்கும் நடுவில் நடுவில் ஒரு அடுத்த வேறு பி டைப் ஆஃப் செட் ஆஃப் ரோஸ் அரேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் ரோ எப்படி வருவோம், திரும்ப மேலே வச்சா கண்டிப்பாக சரிஞ்சு விழுந்துடும், அந்த டெப்ரெஷனில் வைக்கும்போது தான் கரெக்டாக நிற்கும். ஸோ அதே மாதிரி ஏ டைப் பி டைப் ஏ டைப் பி டைப் ஏ டைப் பி டைப்னு அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி அதே மாதிரி போயிட்டுருக்கிறது தான் ஏபி 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 டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இட் இஸ் வெரி க்ளோசஸ்ட் தேன் த ப்ரீவியஸ். ஸோ இதுக்கு முன்னே ப்ரீவியஸாக நம்ம ஏஏஏ டைப் பண்ணுவோம் இல்லையா, அதை விட இதுக்கு ரொம்ப க்ளோசிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, கேப் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கேப்பை விட இதில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது அரேஞ்ச்மெண்ட் வில் பி வெரி க்ளோசஸ்ட். அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறத விட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லா க்ளோஸாக அரேஞ்ச் பண்ணலாம்.